Hi friends, welcome. Welcome to Mom's Cooking Pandi Selvi. இன்னைக்கு நம்ம சேனலில் அட்டகாசமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. எல்லாரோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஹோட்டல்லேருந்து ஒரு ஃபெஸ்டிவல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ரெசிபி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், நம்ம சாப்பிடவும் செய்வோம். பிரிஞ்சு சதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது அலுமினிய ப்ரெஷர் குக்கர்லங்க. இந்த குக்கரில் செய்யும்போது எனக்கு பிரிஞ்சு சாதம் குழையாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருங்க. நீங்களும் உங்களுக்கு இஷ்டமான பாத்திரத்திலே செஞ்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே 3 துண்டு பட்டை ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பிரிஞ்சி இலை அதிகமாக சேர்க்கணுங்க. 3-4 பிரிஞ்சி இலைகள் சேர்த்துக்கோங்க. 5-6 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தாதாங்க ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டோங்க. இப்போது காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி சாதத்துக்கு அதிகப்படியான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தீங்க அப்படின்னா ருசி இன்னமும் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கீங்க. நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க பிரிஞ்சி சாதத்துக்கு. இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பீன்ஸ் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதே அளவு கேரட் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதிகப்படியான கேரட் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால கண்டிப்பாக அது இல்லைன்னா குழைஞ்சி போயிடுங்க. உருளைக்கிழங்கு அதே அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச காயின்னு சொல்லலாங்க. இப்போது பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க. இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. உங்கள்கிட்ட காய்ந்த பச்சை பட்டாணி இருந்ததுன்னா முதல் நாள் இரவே அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா இந்த இஞ்சி பூண்டு கலவையோடு வதங்கட்டுங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக புதினா இலைகள் சேர்த்து வதக்கினீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி 1 பாட் ரெசிபிக்கு தாராளமாக கல் உப்பு சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கல் உப்பு சேர்த்து பழகிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 50 கிராம் அளவுள்ள மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. சின்ன மீல் மேக்கர் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பிரிஞ்சி சாதம் அப்படின்னாவே மறக்காமல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக நமக்கு கிடைக்குங்க. 1 மடங்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற அரிசியை பொறுத்துங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசியில் செஞ்சு காட்ட போகிறேன். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த 1.5 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சொன்னேங்க. இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ காரப்பொடி சேர்க்க போகிறோம். பிரிஞ்சி சாதத்துக்கு எப்பயுமே காரத்தை வெங்காயத்தோடு போட்டு வதக்காதீங்க. கலரும் வராது, காரமும் அதிகமாகிடுங்க. இப்போது கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷன், கலர் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் ரெட் சில்லி மட்டும் போட்டால் போதுங்க. இப்போ நான் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி மேலே சேர்த்து விட்டுருங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான கலரும் வருங்க, பதமும் வருங்க. சின்ன சின்ன மாறுதல்கள் செய்யும்போது நமக்கு அதிகப்படியான டேஸ்ட்டும் வித்தியாசமான ஃப்ளேவர்களையும் கிடைக்குங்க. நீங்களும் தவறாமல் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே கலந்ததுக்கப்புறமா மேலே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி அரிசிங்கிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் பச்சரிசினா 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி நீங்கள் வைக்கலாங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான ஃபயரில் ஒரே ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா பதமாக குழையாமல் உதிரி உதிரியாக தயாராகிடுங்க. இப்போது இதுக்கு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த நெய்யோடு சேர்த்து முந்திரி பருப்பு போடும்போது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பாருங்கள், 1 விசில் வந்ததுக்கப்புறமா
10 நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேர்க்க போகிறது பிரெட்டு துண்டுகள். பிரிஞ்ச் அப்படின்னாவே தேங்காய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிரெட்டு துண்டுகளும் நம்ம எண்ணெயில் வறுத்து மேலே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டோஸ்ட் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன், எனக்கு அதிகப்படியான எண்ணெய் பிடிக்காதுன்றதுனால. பாருங்கள் நம்மளோட பிரிஞ்சு சாதம் எவ்வளோ சூப்பராக அருமையாக கரெக்டான பக்குவமாக ஒன்றுக்கு ஒன்று சாதம் ஒட்டாமல் குழையாமல் கரெக்டாக பதமாக கலராக கிடச்சிருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த பிரிஞ்சு சாதம். அதிகப்படியான ஃப்ளேவர்லையும் டேஸ்ட்லையும் கொஞ்சம் கூட காரமே இல்லாமல் ரொம்பவே ஃப்ளேவராக கிடைக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா இந்த அளவுக்கு அருமையான பிரிஞ்சு சாதம் நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாங்க. இதோட ஒரே ஒரு ரைத்தா மட்டும் இருந்தால் போதுங்க, ஃபுல்ஃபில்லான மீல்ஸ் நமக்கு தயாராகிடுங்க. நம்மளோட பிரிஞ்சு சாதம் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.